ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் என்கே ட்ரீம்ஸ் மீடியா. நான் உங்க தமிழரசன். இது நம்ம சேனலோட இன்ஃபோ மீடியா டைம். இன்னைக்கு நாம இன்ஃபோ மீடியா பகுதியில் செம இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். இந்த உலகத்தில் இருக்கிற பல இடங்கள் பார்த்தீங்கன்னா வினோதமாகவும் விஸ்தரமாகவும் தான் இன்று வரைக்கும் அமைஞ்சிருக்கு. அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற 5 வினோதமான இடங்களை தான் நாம இந்த பதிவில் பார்க்க போறோம். அண்டர் வாட்டர் வாட்டர் ஃபால்ஸ். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வாட்டர் ஃபால்ஸ் நாம் பார்த்துருப்போம். அதாவது வாட்டர் ஃபால்ஸ் பிடிக்காத இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு பேர் போனது தான் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ்லேயே ரொம்ப உயரமான வாட்டர் ஃபால்ஸ் சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது ஒன்று ஏஞ்சல் ஃபால்ஸாக இருக்கலாம், இல்லை நயர் ஃபால்ஸாக இருக்கலாம் அப்படின்னு. அப்படிப்பட்ட இத்தனை வகையான பெருமைகளுடைய இந்த வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து மிகவும் வேறுபட்ட வாட்டர் ஃபால்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் வாட்டர் வாட்டர் ஃபால்ஸ். என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது, அண்டர் வாட்டர் வாட்டர் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறியே, தண்ணிக்கடியில் எப்படா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மொரிஷியஸ் தீவு, அதாவது இந்தியன் ஓசியனில் இருக்கிற மொரிஷியஸ் தீவில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் கடலில் அமைஞ்சிருக்கு. என்னது, கடலில் அண்டர் வாட்டர் வாட்டர் ஃபால்ஸா? இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. உண்மையை சொன்னா இது ஒரு வாட்டர் ஃபால்ஸே கிடையாது. அப்புறம் எதுக்குடா வந்து அண்டர் வாட்டர் வாட்டர் ஃபால்ஸ் சொல்லியிருக்கேன்னு கேட்கலாம். ஒரு காலத்தில் இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நம்பிட்டு இருந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா மேலிருந்து பார்க்கும்போது ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்து கடலுக்கடையில் இருக்கிற மாதிரியே தோற்றம் அளிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா இது ஒரு வகையான ஆப்டிக்கல் இலூசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொரிஷியஸ் தீவில் தெற்கு முனை ஒட்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த பொய்யான ஃபால்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. அதனோட ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை மணல் திட்டு வந்து காணப்படுதாமா. அதனோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்து பார்க்கும்போது அந்த வெள்ளை மணல் திட்டின் காரணமாக கடல் வந்து நடுப்பகுதியில் உள்ள ஓர மாதிரி காட்சி அளிச்சிருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து மேலேருந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. எடுக்கும்போது பார்க்கல கடலுக்கடியில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிற மாதிரி தோற்றம் அளிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது அது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கிடையாது, ஒரு ஆப்டிக்கல் இல்லூஷன். அதாவது வந்து சுற்றியும் வந்து அந்த வெள்ளை மணல் திட்டுகள் இருக்கிறனால வந்து அது மட்டும் இல்லை நடுப்பகுதியில் பள்ளம் இருக்கிறனால நம்ம மேலேருந்து பார்க்கும்போது தண்ணி உள்ள ஓர மாதிரி இருக்குது. அதனால் வந்து இது ஒரு வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லி பின்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ரிங்கிங் ராக்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நாம் எத்தனையோ பாறைகளை பார்த்துருக்கலாம். அதாவது நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்துருக்கலாம், இல்லை நம்ம போகிற வழியில் தோட்டத்தில், இல்லை ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து நம்ம பாறைகளை பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த பாறைகள்லேருந்து முழுவதுமாக வேறுபட்டதான் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கிங் ராக்ஸ். இந்த ரிங்கிங் ராக்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த இடத்துல தான் இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா உலகத்தில் வந்து பல இடங்களில் இந்த ரிங்கிங் ராக்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இசைக்கருவியாக இந்த ரிங்கிங் ராக்ஸ் தான் பயன்படுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரிங்கிங் ராக்ஸ் இருக்கிற ஒவ்வொரு பாறையும் வந்து ஒவ்வொரு விதமான சத்தங்களை வந்து வெளிப்படுத்துமாவா. அதனாலே பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இதை வந்து இசைக்கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்லாம் இதை எடுத்துகிட்டு போய் ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஏன் வந்து மற்ற பாறைகளுக்கு இது வந்து வேறுபட்டதாக இருக்குது, ஏன் வந்து இப்படி ஒரு சத்தத்தை வந்து எழுப்புது அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா கும்பகோணம் தாரசுரம் கோவில் இருக்கிற இசைப்படியில் சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட இசைப்படியர்கள். அதாவது இந்த ரிங்கிங் ராக்ஸ் ஒவ்வொரு விதமான ரிங்கிங் ராக்ஸ்லிருந்து வெட்டி எடுத்துட்டு போய் உருவாக்கப்பட்ட இசைப்படிகட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் இருக்கு. இந்த இசைப்படிகளில் வந்து நீங்கள் தட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டும் ஒரு வித சத்தம் வந்து எழுப்புமாமா. அதாவது சாரி காமா பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் வந்து எழுப்புமாமா. அதாவது நம் முன்னோர்கள் வந்து இதை கண்டுபிடித்து அதை வந்து வெட்டி எடுத்துகிட்டு போய் இந்த இசைப்படிகட்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் மில்லித்திக்கி அப்படிங்கிற ஒரு மலையில வந்து இந்த ரிங்கிங் ராக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போறது ரெயின்போ ரிவர். அது என்னடா ரெயின்போ ரிவர், ரெயின்போ நான் பார்த்துருக்கேன், அது என்ன ரெயின்போ ரிவர் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கொலம்பியா நாட்டில் கேனோ கிறிஸ்டல் அப்படிங்கிற நதியில் வந்து அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரிவர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வண்ணங்களில் வந்து காட்சி அளிக்குமாமா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜூலை டு நவம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வண்ணங்களில் வந்து காட்சி அளிக்கிறனால இதை வந்து ரெயின்போ ரிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடா அங்கெங்காச்சும் சாய் பட்டறை இருக்கும், அதுலேருந்து வர அந்த வேஸ்ட் தண்ணியெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, வேஸ்ட் வாட்டரெலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து ஆற்று விட்டுருப்பான். அதனால கதை கதைலாம் பார்க்குறக்கு அப்படி இருக்குது. இதில் என்னடா அதிசயம் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் உண்மையை சொன்னால் அந்த ரிவரில் இருக்கிற தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பியூர் வாட்டர், அதாவது தெளிவான வாட்டர்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அது எப்படா ரெயின்போ மாதிரி கலர் கலராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசனே அங்கே இருக்கிற நீர்வாழ் தாவரம் தான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மேக்ரேனியா கிளாவிரா அப்படிங்கிற ஒரு பாசி வகை தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிவரில் இருக்கிற அந்த கலருக்கு முக்கிய காரணமே. அது மட்டும் இல்லாமல் இந்த பாசி பார்த்தீங்கன்னா சிவப்பு, இளஞ்சிவப்பு, பச்சை, மஞ்சள், நீலம்னு 5 கலரில் காணப்படுவதனால இதுக்கு இன்னொரு பேரும் வச்சுட்டாங்க, அதாவது 5 கலர்ஸ் ரிவர்ஸ்னு வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீரின் ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த சன்லைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல பிரகாசமாக இருக்கிறதுனால இதை வந்து ரெயின்போ ரிவர்னு சொல்கிறாங்க.
இந்த ரெயின்போ ரிவர் வந்து கண்டுபிடிச்ச புதுசில் யாருமே அங்கே விசிட் பண்ணல. ஏன் அப்படின்னா வந்து அங்கே வந்து கொரில்லா குரங்குகளுடைய நடமாட்டம் வந்து அதிகமாக இருந்திருக்கு, அதனால் வந்து யாரும் அங்கே விசிட் பண்ணல. அப்புறம் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அங்கே பாதுகாப்பெல்லாம் ஏற்படுத்தி இப்போ வந்து டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இரண்டு கடல்கள் ஒன்று சேரும் இடமாகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா எல்லோரும் நம்பப்பட்டது. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. இது வந்து இரண்டு கடல்கள் ஒன்று சேரும் இடம் கிடையாது, இரண்டு நீர்நிலைகள் ஒன்று சேரும் இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கல்ஃப் ஆஃப் அலாஸ்கா. இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் அலாஸ்கா வளைகுட பகுதியில் வந்து இது அமைஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கரு நீல நேரத்தில் காணப்படும், இன்னொரு சைடு வந்து வெளிர் நீல நேரத்தில் காணப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடல் கலக்குன்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை பார்த்தீங்கன்னா அந்த வெளிர் நீல நேரத்துக்கு காரணம் என்னென்னா இந்த அலாஸ்கா பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பனிமலையில் வந்து நிறைய காணப்படும். அந்த பனிக்கட்டியில் உருகும் போது தண்ணியாக வரும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரிவரில் கலக்கும். அங்கே இருக்கிற முக்கியமான ரிவர் அது பெரிய ரிவர்னு பார்த்தீங்கன்னா காப்பர் நதினு சொல்கிறாங்க. அந்த நதி வழியே வரும்போது பல களிமண் கலவைகள் வந்து கலந்துருது. அப்போ வந்து அந்த தண்ணியுடைய டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆயிருது. அப்போ வந்து இது கடலில் கலக்கும் போது கடலில் இருக்கிற டென்சிட்டியும் அந்த பனிக்கட்டி உருகி அந்த களிமண் கலந்த வந்து அந்த நீர் இருக்குது பார்த்தீங்களா, அதுபோல டென்சிட்டியும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு டென்சிட்டி வேறுபட்ட திரவம் வந்து கலப்பதற்கு டைம் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு தண்ணியும் எண்ணெயும் ரெண்டும் வந்து கலக்கவே கலக்காது பார்த்தீங்களா, காரணம் இதுபோல டென்சிட்டியும் அதுபோல டென்சிட்டியும் வேற அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால் கலக்காது. அதே ரீசன் தான் பார்த்தீங்கன்னா இந்த பனிக்கட்டி உருகி வந்த தண்ணியுடைய டென்சிட்டியும் கடல் நீரையுடைய டென்சிட்டியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால கலக்கிறதுக்கு டைம் எடுத்துக்குது. அப்படியே கலர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கருநீல நிறம் இருக்கிறது வந்து கடல் தண்ணி, இந்த வெளிர் நீல நிறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நன்னீர். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த களிமண் கலவு தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு ரெண்டு கடல் கலப்படுற மாதிரி நம்மளுக்கு காட்சி அளிக்கிறது. ஆனால் இது இந்த ரெண்டு தண்ணியும் பார்த்தீங்கன்னா கலக்காமலே இருக்க போதில் கலந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம கலக்கிறது வந்து நமக்கு தெரியாது, ரொம்ப டைம் எடுத்துக்கலாம், டென்சிட்டி வேறு அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் எடுத்து கலக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டோர் டு ஹில். என்னடா நரகத்தின் கதவா அப்படின்னு கேட்கலாம். உண்மையாலே பார்த்தீங்கன்னா இது வந்து நரகத்தின் கதவை தான் வர்ணிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா மத்திய ஆசிய நாடான துர்க்மெனிஸ்தானின் காரகம் பாலைவன பிராந்தியத்தை வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து இயற்கையாகவே உருவானதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இது வந்து செயற்கையாக உருவாக்கப்பட்டது. அதாவது 1971 விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டதான் பார்த்தீங்கன்னா இந்த டோர் டு ஹில். அதை ஏன்டா இவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து அவங்க உருவாக்குனாங்கன்னு சொல்கிறதோட தானாக உருவாயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். என்னடா உருவாக்குனாங்களே அப்புறம் உருவாயிருச்சு அப்படிங்கிற ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்கறது எனக்கு புரியுது. அதாவது பார்த்தீங்கன்னா 1971 இந்த பாலைவனத்தில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து எரிபொருள் கிடைக்குமான்னு ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது இந்த டோர் டு ஹெல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எரிபொருள் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல வந்து நோண்ட ஆரம்பிக்கிறாங்க, அதாவது குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அது 230 தோண்டினா அங்கே எரிபொருள் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோண்டிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா 66 திடீர்னு உள்வாங்கிடுது. உள்வாங்கினாலும் பரவாயில்ல, அந்த நோண்டிட்டு இருந்து மிஷின் சேர்த்து உள்ள போயிருது. சரி போய் தொலைட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒன்று வெளியே வருது. என்னடான்னு பார்த்தா மீத்தேன் வாயு. ஆனால் மீத்தேன் வாயுவா, இது வந்தால் தீப்பிடிச்சிருமே, அதுவும் இல்லாமல் அட்மாஸ்பியரில் கலந்துச்சு அப்படின்னா பல்வேறு பிரச்சனை வருமே அப்படின்னு எல்லாத்துக்கும் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி பயந்ததோட சரி அங்காச்சும் ஏதாச்சும் போட்டு க்ளோஸ் பண்ணலாம் இல்லை, அதை க்ளோஸ் பண்ண அது வந்து ஃபுல் கவர் பண்ணி ஏதாச்சும் பண்ணலாம். அதை பண்ணுறத விட்டு போட்டு நம்ம ஆளுக வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்காங்க. இது எரியிற வாயு தானே, கொஞ்சம் தீப்பற்றி போட்டோம்னா கொஞ்ச நேரத்தில் தீப்பிடிச்சி எரிஞ்சு போட்டு அணைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தீயை பற்றி உள்ளே போட்டிருக்காங்க. அது குபீர்னு குடிச்சிருச்சு. புடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து காலையில் உட்கார ஆரம்பிச்சாங்க. 2-3 ஏன் 1971 ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. அணையும் வெயிட் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும் அணைக்கானா. அப்போ பார்த்துக்குங்க அங்கே எந்த அளவுக்கு மீத்தேன் இருந்திருக்குன்னு. இதைத்தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயமானாலும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணால் இப்படித்தானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு சுற்றுலாத்தலம்ன்ட்டு இப்போல்லாம் அங்கே விசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தவறிக்கு இது உள்ளே விழுந்துட்டோம் அப்படின்னா சோழி முடிஞ்சிடும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை டோர் டு ஹெல்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம இந்த பதிவில் இந்த உலகத்தில் இருக்கிற விசித்திரமான 5 இடங்களை நாம பார்த்தோம். இந்த 5 இடங்களில் உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சிறப்பான பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழரசன்.